ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜயுடன் கமல் டீல் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலர் தமிழ் மேகசீனான குமுதமில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். அண்ட் இது என்னோட ஒப்பீனியனோ இல்லை வியூவோ இல்லை, அந்த ஆர்டிக்கலில் வந்திருக்கிறத அப்படியே சொல்ல போகிறேன். அண்ட் இந்த ஆர்டிக்கலோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம விஜய் ஃபோர்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் விஜய் ஃபோர்ட் இன்ஸ்டாகிராமோட ஐடி இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆர்டிக்கலில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அதாவது, ஆக்டர் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்து லாஸ்ட் தேர்தலையும் நின்னாரு, கிட்டத்தட்ட மொத்தமாக 4% ஓட்டுகளை வாங்கினாரு. ஸோ நெக்ஸ்ட் தேர்தலில் ஜெயிச்சு சிஎம்லாம் ஆக முடியாது, பட் ஓட்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம், 4%லேருந்து ஒரு 7%க்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் அதுக்கு அவர் யார் கூடியாவது கூட்டணி வைக்கணும். ஆக்டர் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பித்தாலும் இன்னும் முழுசாக இறங்கலை, ஒரு தேர்தலில் கூட நிற்கலை. அண்ட் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நான் இருக்க மாட்டேன், நான் கட்சியோட தலைவராக தான் இருப்பேன் அப்படின்னு ரீசெண்டாக அவர் பிரஸ் மீட்டில் பேசியிருந்தார். ஸோ அதனால் கமல் அவர்கள் ரஜினி அவர்கள் கூட சேரலாம், அவர் தான் முதலமைச்சர் போஸ்ட் வானான்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம இணைஞ்சால் நம்ம தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள்கிட்ட கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வந்துச்சு. பட் ரஜினி அவர்கள் இன்னமுமே படங்களில் அதிக கவனம் செலுத்திட்டு தான் இருக்காரு, முழுசாக அரசியலுக்குள்ளே வரல. ஸோ ஆக்டர் கமலுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் ஆப்வியஸாக தளபதி தான், பிகாஸ் இப்போ இருக்கிற ஆக்டர்ஸில் தளபதிக்கு தான் ஃபாலோவர்ஸ் அதிகம். ஸோ தளபதி அவருக்கு சப்போர்ட் பண்ணால் அவருக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதிக்கிட்டையும் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காரு கமல். ஜஸ்ட் சப்போர்ட்டாக வாய்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமல். பட் இப்போதைக்கு தளபதி மூணு நேர அரசியலில் ஈடுபடுறதுக்கு ரெடியாக இல்லை, ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஃபுல்லாக படங்களில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ஆல்ரெடி தளபதி படங்கள் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும், ஸோ ஆல்ரெடி தளபதி எதிரி தான் எல்லாருக்குமே, அதனால அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கமல் அவர்கள் தளபதி கிட்ட பேசியிருக்கிறதா இந்த குமுதம் மேகசீனில் போட்டிருக்கு. அண்ட் ஆக்டர் ரஜினி அவர்களை விட கமல் கொஞ்சம் தைரியமானவர், ஸோ அதனால தளபதி கமலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் இதை பற்றி தளபதியோட க்ளோஸ் சர்க்கிளில் விசாரிக்கும் போது அவங்க சொன்னது என்னன்னா, தளபதி நேரடியாக வருவாரோ இல்லை வாய்ஸ் கொடுப்பாரோ அது எங்களுக்கு தெரியாது, பட் அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அவங்கள வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னு தளபதியோட க்ளோஸ் சர்க்கிள் சொன்னதாக குமுதம் மேகசீனில் வந்திருக்கு. ஓகே, இது வரைக்கும் சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஜஸ்ட் இந்த ஆர்டிக்கலில் என்ன வந்திருக்கோ அதை அப்படியே தான் நான் சொன்னேன். அண்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், தளபதி யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டார், அப்படி சப்போர்ட் பண்ணார்னா நாமளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், பிகாஸ் ஆல்ரெடி ஒரு தடவை ஏடிஎம்கேவுக்கு தளபதி சப்போர்ட் பண்ணார், பட் அதனால் தளபதிக்கு எந்த யூஸுமே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் தளபதி பெருசாக யாருக்குமே சப்போர்ட் பண்ணுறதில்ல, அண்ட் யார் தப்பு பண்ணாலும் அதை எதிர்த்து மேடையிலே பேசிடுறாரு. அண்ட் தளபதிக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸோட ரிக்வெஸ்ட்டும் அதுதான், இப்போதைக்கு அரசியல் வேண்டாம், நிறைய படங்கள் பண்ணணும் தளபதி, என்னோட ஆசையும் அதுதான், அரசியல்லாம் இன்னும் சில வருஷங்கள் ஆகட்டும் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா இது தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் வரும். தேங்க்யூ.